நடிகர் அஜித்குமார் மேலே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே அவர் மேலே கடுமையான வெறுப்பில் இருக்காங்க, வெறுப்போட உச்சத்தில் இருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் மாதிரி அவர் வாழு வாழ விடு அப்படிங்கிற டேக்லைனில் அவர் பாட்டுக்கு சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் இதுவரைக்கும் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. தன்னுடைய ரசிகமன்றத்தை கலைச்சபோது கூட தலங்கிற இந்த பட்டம் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படிங்க மாதிரி அறிக்கை வரும்போது கூட அஜித் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் பா, சினிமாவை சினிமாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு அவரை வந்து எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் அதில் இருக்க ஒரு சூட்சமம் ஒரு சூழ்ச்சி இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. தான் வளர்ந்துட்டோம், மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஐட்டம், தன்னுடைய படங்களுக்கு இனிமே வந்து ரசிகமன்றம் இல்லைனாலும் சரி ரசிகர்களில் நம்ம சந்திக்கலாம் சரி எப்படி பார்த்தாலும் இவனுக்கு நம்ம படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்து தான் ஆவானுங்க அப்படிங்கிற அளவுக்கு அஜித் உயர்ந்த காட்டி தான் இவனுக்கெல்லாம் இனிமே பார்க்க தேவை கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. ஆனால் அது கிடையாது அப்படிங்கிற விஷயம் கேப்டன் விஜயகாந்தோட மறைவில் தெரிய வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட மறைவு அன்னைக்கு அவர் துபாயில் தான் இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் வரல, வரலினாலும் கூட பரவாயில்ல, ஒரு அறிக்கை மூலமோ அறிக்கை கூட வேணால் தன்னுடைய பிஆர்ஓ சுரேஷந்திர மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் ஒரு இரங்கல் செய்தி அறிவிட்டுக்கலாம், அதையும் பண்ணலை. அது மட்டும் கிடையாது, கேப்டன் சமாதியை இது வரைக்கும் வந்து பார்க்க கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவர் பண்ண உச்சகட்ட கொடுமை என்ன அப்படின்னா, கேப்டனின் மனைவி பிரேமலாத விஜயகாந்திரம், நான் உங்கள் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வரேன் ஆனால் விடியகாலம் 3 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு அதை வந்து பர்மிஷனாக கேட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த யாராக இருந்தாலும் காண்டாவாங்க, நீ வரவே வேணாம் சாமி அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து போய் அவங்க வந்து பெருசாக அவங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படி வந்து அஜித்தோட பேர் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது அஜித் இன்னொரு வேலையும் பண்ணார். வேணும்னே தன்னுடைய பேர் சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் நம்மளை வந்து டேமேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி நான் ஜாலியாக தான் இருக்கிறேன், கேப்டன் சாவுக்கு வழினா நீங்கள் என்ன எவ்வளவு கழுவி ஊற்றினாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டில்லை வெளியிட்டு கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து வெறுப்பேற்றிருந்தாரு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமாக அஜித் மேலே சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருக்குது, இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் வைதை துரைசாமியின் மகனுமான வெற்றி துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து அகால மரணம் அடைந்துட்டார். இப்போது அவருடைய பாடியை வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி தேடி கொண்டு வந்து சென்னையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து அஜித் அவர்கள் ஒரே ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கிருந்து முதல் வேளையாக இவரை வந்து பார்த்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். ஸோ ஒரு நண்பராக அவர் பண்ணது நல்ல விஷயம். சைதை துரைசாமி ரொம்ப நல்ல மனிதர், அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அதைவிட ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருடைய நண்பர் அஜித் அவர்கள் அவருடைய இறப்புக்கு வந்து கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினார். அது வந்து உண்மையாலுமே யாரும் வந்து குறைய சொல்ல முடியாது, அது வந்து உண்மையாலுமே அது யாரும் தப்பும் சொல்ல கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுற நீங்கள் கேப்டன் விஜயகாந்தோட மரணத்துக்கு நீங்கள் வரவே இல்லை, இறப்புக்கு நீங்கள் வரவே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வள்ளினா கூட பரவாயில்ல, ஒரு 2 வரி இரங்கல் செய்தியை வந்து வெளியிட்டுக்கலாம், அதை கூட பண்ணாமல் இப்போ வந்து உங்கள் நண்பர்களுக்காக வரீங்களே, இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இனிமே எலைட்டான பீப்புளுக்காக மட்டும்தான் வாழுவீங்க, எலைட்டான நண்பர்களை மட்டும்தான் உங்களுக்கு தேவை, ஒரு பணக்கார சகோதரர்கள் பணக்கார நண்பர்கள் இவங்க கூட மட்டும்தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்குவீங்க அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிச்சு. இதிலேருந்து நீங்கள் ஒரு 100% சுயநலவாதி அப்படின்னு அவருடைய ரசிகர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கூட சில தீவிரமான வெறிபிடித்த அஜித் ரசிகர்கள் இருப்பாங்களே, அவர் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டுக் கொடுக்குறதுன்னு. ஸோ அதுக்கு அப்படிப்பட்ட அஜித் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து வாழ்த்து தான் செய்கிறாங்க, அவரை பாராட்ட தான் செய்கிறாங்க, அஜித்தை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணுறவர்களுக்கு வந்து கழுவி கழி ஊற்றவும் செய்கிறாங்க. ஸோ இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.